மச்சான் டேய் பயமா இருக்குடா டேய், அந்த ஆள் பார்த்துட்டானா கண்டிப்பா உனட்ட சொல்றான், ஓனா நம்ம காலி பண்ண சொல்றான். டேய் அந்த ஆளுக்கு பயந்துகிட்டு தீபாவளி கூட செலிப்ரேட் பண்ணுமலனா எப்படிடா? நீ அமைதியா இரு, பொருள் உள்ளதானே இருக்கு, அதெல்லாம் யாரும் பாத்திர மாட்டாங்க. அந்த ஆள் வெளில வரதுக்கு முன்னாடி வா நம்ம ரூம் போயிடலாம். ஓகே பாப்போம். ஏய் வந்துட்டான்டா. என்னடா எட்டு போறீங்க? தீபாவளி ட்ரெஸ். அதை ஏன்டா மறைச்சு மறைச்சு எட்டு போறீங்க? உள்ளாடை. அதான் யாரும் பாத்துடக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம். ஏய் இந்த நொண நாட்டியம்லாம் நல்லா பேசுவீங்கடா, அதெல்லாம் நான் பாக்குற வயசு தான். காட்டு காட்டுறா காட்டுறா. என்னதான் பண்றான்னு பாத்துருவோம். என்னடா வெடியை கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க? தீபாவளி கூட வெடிக்க கூடாதுனா எப்படி? அன்னைக்கு அசோசியேஷன் ஹவுஸ் ஓனர் என்னடா சொன்னாரு, வெடியெல்லாம் இங்க வெடிக்க கூடாதுன்னு சொன்னார்ல, அதை மீறி கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் எங்கள மாதிரி டீசென்ட்டான ஃபேமிலி இருக்க இடத்துல உங்கள மாதிரி பேச்சுலர் வைக்கணும்னு சொன்னா கேக்குறாரு அந்த ஹவுஸ் ஓனர். நாளைக்கு மட்டும் இங்க ரோட்ல ஏதாவது வெடி சவுண்ட் கேட்கட்டும், உங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்றேன் மட்டும் பாருங்கடா. பாப்போம் பாப்போம் போட. மச்சான் டேய் வேணாண்டா. மச்சான் டேய் இப்போ நம்ம இந்த வெடியை மட்டும் இங்கே வச்சோம்னா அவன் கன்ஃபார்ம் ஓனர்கிட்ட சொல்லி நம்மளை கண்டிப்பாக காலி பண்ண சொல்கிறான். அக்கம் பக்கத்துலாம் கொஞ்சம் அனுசரித்து போவோம்டா. யாராவன் மச்சான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அனுசரித்து போகிறதுக்கு நம்ம என்ன ஃபேமிலி மேனா? பேச்சுலர்ஸ். அதுக்கு ரோட்டில் வெடி வச்சாதானே ஓனர்கிட்ட சொல்லுன்னு சொன்னால் ரோட்டில் வைக்க வேணாம், வீட்டில் வச்சுப்போம். டேய் நம்ம வீட்லையா? ஆஹா அவன் வீட்டில் பேச்சுலர்ஸ் பவரை காட்டுறேன் பாடுறா. டேய் இந்த வாங்கி என்னடா பண்ணிருக்க? 3 2 1. ஐயோ எப்படி? ஏன்டா இதுக்கு பேர் தான் மச்சான் பேச்சுலர்ஸ் தீபாவளி கலாட்டா? என்ன பண்ற நடு ரோட்ல? டேய் யாரா அது? என்னடா பண்ற? இதோ வர. ஹாப்பி தீபாவளி. சரி என்ன ஆயிச்சு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க? தலைவரோட படத்துக்கு போயிட்டு வர. ஓ ஃபேன் பாய் மூமெண்டா? அதான் தலைவர் மாதிரி ட்ரை பண்ற. டேய் எப்பவுமே தலைவர் செட் ஆகும், உனக்கு செட் ஆகல. சரி படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருந்துச்சா மச்சான்? நான் 5 வயசுல தலைவர் படத்துக்கு போயிட்டு இருக்கேன், அப்ப தியேட்டர்ல எவ்வளவு கூட்டம் இருந்ததோ அதை விட இப்ப டபுள் மடங்குன்னா பாத்துக்கோங்க. சும்மாவா சொன்னாங்க படையப்பாள நீலாம்பரி தலைவரை பார்த்து, வயசானாலும் உங்க ஸ்டைல் அழகும் உங்களை விட்டு போகவே இல்லைன்னு அப்படியே இருக்காருனா பாத்துக்கோங்க, வேற லெவல் அண்ணாத்த. Who is the disturbance? யார் இங்க கலட்டா குரு? மச்சான் என்னடா போலீஸ்லாம் வந்திருக்கு. இவன் தான் என்ன வேணும் உங்களுக்கு? ஏய் ஸ்டேஷனுக்கு நடா. ஸ்டேஷனுக்கா? எதுக்குன்னு கேளுடா. இவன் என்ன தப்பு பண்ணா நீ ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? ஏய் நீ யார் முதல்ல? அவன் ஃப்ரெண்டு, அவனுக்கோசம் உயிரியே கொடுப்பேன். ஓ அப்படியா, அவன் பண்ண தப்புக்கு நீ உள்ள வரியா? தப்பா அப்படியே சார் அவன் தப்பண்ணா? ஏய் தலைவர் படத்தை லீக் பண்ணிட்டான்டா. சார் தலைவர் படத்தை லீக் பண்ணிட்டானா? சார் அவன் தலைவர தீவிரமான ஃபேன் சார். அது மட்டும் இல்லை தலைவர் ரசி மட்டும் வேற இருக்கான். இந்த மேட்ரு மட்டும் தலைவர் ரசி மட்டும் தெரிஞ்சா வையன் என்ன நடக்க தெரியுமா? ஏய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே ரசிகர் மன்றம் தான்டா. என்னடா தலைவர் ரசிகர் மன்றம் மச்சான்? இருக்காது போய் சொல்றாரு. எவிடன்ஸ் எவிடன்ஸ் கேளு. எவிடன்ஸ் இருக்கா? காட்டுங்க. அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து பாறா. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா? என்னத்த பண்ணி வச்சிருக்கானோ அடப்பாவி. அண்ணாத்தே என்னடா என்னடா பண்ணிருக்க மச்சான்? தலைவர் படம் பார்த்தத ஸ்டேட்டஸ்லயே வச்சிருக்கேன். டேய் படம் பார்த்து ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம், அதுக்கு ஒரு படத்தையோட ஸ்டேட்டஸ்ல வைப்ப? யால நீ எவ்வளவு திரும்ப இன்சல்ட் பண்ணிட்டா? தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு, அன்னைக்கு போய் மீட் பண்ணலாம்னு கூப்பிடுறா. நான் வர மாட்டேன், எனக்கு தலைவர் தரிசனம் தான் முக்கியம்னு சொல்லிட்டேன், அதை நம்ப மாட்டேன்டா.
நான் தலைவர் கூட தான் இருக்கேங்கறத சும்மா செகண்ட்க்கு செகண்ட் காட்டணும்னு நினைச்சேன். அதான் படம் ஃபுல்லாவும் ஸ்டேட்டஸ்லயே வச்சிட்டேன். பாத்துக்கோ, நான் தலைவர் கூட தான் இருக்கேன். தலைவரோட தீவிரமான இவர் நம்மள முறிக்கிறாரு. இப்ப அவனுக்கு பதில நீ உள்ள வரியா? என்ன விட்டுருங்க சார், எனக்கு வேற இந்த தலை தீபாவளி சார், மாமியார் வீட்டுக்கு வேற போகணும் சார். மாமியார் வீட்டு தப்பா நானு கூப்பிடுறேன். வாடா மச்சா. என்னடா கொஞ்சம் தள்ளி தான் போய் வையண்டா, பயமா இருக்குடா. ஐயோ பாத்துட்டாலே, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்து உங்க ட்ரெஸ் சூப்பர். தேங்க்ஸ். உங்க ட்ரெஸ்ஸும் செம்மையா இருக்குது. அதை விட நீங்க சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ். நீங்க வெடி வெடிக்கல? வெடினா பயமா? வெடினா பயமாவா எனக்கா? இப்ப பாருங்க மச்சான் குர்ரா, பைனாங்குலி. ஏய் பண்ணடா பண்ணுடா கம்முனுடா. எங்க எங்க கையில எல்லாம் வெடிக்காதீங்க. பத்த வெச்சடா. எப்படி சூப்பருங்க குடுமச்சான், இந்த மாதிரி லட்சுமி வெடிலாம் கையில தூக்கி போறது எனக்கு ஜிஜிபி மாதிரி. நான் அணுகுண்டா கையில தூக்கி போடுவேன். அணுகுண்டா? எங்க எங்க வேணாங்க. ஏய் உர்ரா, ஏய் உர்ரா, ஏய் உர்ரா மச்சான். டேய் மச்சான், என்ன ஆச்சு, என்னடா பண்ற? சாரி மச்சான், கனவா? இல்ல மச்சான், யாளு கனவுல வந்தாளா? அவளை இம்ப்ரஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக சும்மா கையில பட்டாசு பிடிச்சி அப்படி தூக்கி போட்டு தூக்கி போட்டு வெடிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. டேய் நீ கனவுல விடிக்கலடா, உண்மையில விடிச்சிருக்கடா. என்னடா சொல்ற? ஆமாடா, அங்க பாடுறா. இவன் சும்மாவே கருகி போன மாதிரி தான் இருப்பான். இதுல வெடி வேற வெடிச்சு ரொம்ப கருகி போயிட்டானே. ஐயோ தெரியுதே. ஹாப்பி தீபாவளி மச்சான். ஹாப்பி தீபாவளியா? ஐயோ ரொம்ப காண்டாயிட்டான் போலயா மச்சான். டேய் டேய் சார்ரா, டேய் என்னடா அவளோட வாட்ஸ்அப்ல சாட்டிங்கா? வாட்ஸ்அப்ல சாட்டிங்கா? நான் பினோமோ அப்படிங்கிற ஒரு ஆப்ல என்னோட பணத்தை போடலாமா நம்ம டெமோக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார், பினோமோ அப்படிங்கிற ஒரு ஆப்க்குள்ள போயிடணும். இதில் இருக்க அமௌண்ட்டை பார்த்துக்கோ. இதில் நான் ஒரு ஆப்ஷனை பற்றி சொல்ல போகிறேன். இதில் நீ பணம் போடணும் அப்படின்னா இதில் வந்து பேடிஎம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதில் வந்து 7000 ரூபீஸ் கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப் அப்படிங்கிற பட்டனை கொடுத்து என் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இது வந்து டெமோ அக்கௌண்ட் தான், அதனால் நீ நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரியல் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு நீ ட்ரேடிங் பண்ணலாம். இதோ இதுதான் இப்போ நான் சம்பாரிச்ச அமௌண்ட், அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உனக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீ வந்து உன்னோட டவுட்டை வந்து நீ கிளியர் பண்ணிக்கலாம். எப்படியா இந்த ஆப் யூஸ் பண்ணும்? இந்த ஆப்போட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் அவங்க $1000 போனஸோட சேர்த்து டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது டெமோ அக்கௌண்ட் தான், அதனால் டெமோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரியல் அக்கௌண்ட்டில் பணத்தை போடலாமல் வேணாமல் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரியல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கோ. திரும்பவும் சொல்கிறேன், பணம் ஒன்றோடது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்து. இந்த மச்சான் என்ஜாய். மச்சான் இவ்வளோ சரக்கு வாங்க ஏதுடா காசு? நீ தான் அந்த டேபிள் மேலே வச்சிருந்தல அந்த காசு தான். டேய் அப்ப நாளைக்கு தீபாவளிக்கு வெடிக்கிறதுக்கு வெடி? டேய் இருக்கிற காசுக்கெல்லாம் வெடி வாங்கி வெடிக்கிறதுக்கு நம்ம என்ன கிட்ஸா இல்ல ஃபேமிலி மேனா? பேச்சுலர்ஸ்ரா, எல்லா பேச்சுலர்ஸ் ரூம்லயும் தீபாவளி முதல் நாள் நைட்டு இப்படி தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேச்சுலர்ஸ் தீபாவளி என்ஜாய் பண்றா வா. இன்னமோ போ. வா வா அடுத்து போகலாம். ஏ போக மாட்டான். டேய் பேச்சுலர் தீபாவளி என்ஜாய் பண்ண கத்துக்கோடா குர்ரா. போதும் மாமா, டா போடு. ஆடா போடா மச்சான். என்னடா பேச்சுலர் தீபாவளி என்ஜாய் பண்ண தெரியாம மாட்டி ஆயிட்டா? கொஞ்சம் ஓரம் தான் குடிச்சிட்டோமோ மச்சான். மழை பெய்யுதுரா மச்சான்?
தீபாவளி அன்னைக்கு மழை வரதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் மச்சான். அதுக்காக தீபாவளி அன்னைக்கு வெடி வெடிக்காமலாம் இருக்க கூடாது. ஒரு வெடியாவது வெடிக்கணும். வெடி மச்சான். ஆ ஓகே மச்சான். டேய் இன்னும் மடா வெடி வெடிக்கிறீங்க, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்கடா வீட்டுல. என்ன அங்கிள், தீபாவளி தான் வெடி வெடிக்க முடியும், பின்ன மத்த நாள்ல வெடிக்க முடியும் மச்சான். தி ஃபேமிலி மேன்ஸே இப்படிதான், பத்தில என்ஜாய் பண்ணே விட மாட்டானுங்க, அதெல்லாம் கண்டிக்கவே கூடாது. தீபாவளி ஒரு வெடியாவது வெடிக்கணும், நீ வெடி மச்சான். ஆ ஓகே மச்சான். டேய் அத தீபாவளிக்கு வெடிக்கணும்டா. இன்னைக்கு தான தீபாவளி. தீபாவளி நேத்ரா லூசு பல. தீபாவளி நேத்தா, தீபாவளி நேத்தா. ஐயோ, ஓவரா குடிச்சனால ஒரு நாள் மட்டி ஐட்டமோ பாக்குறானே. ஏண்டா பேச்சுலர்ஸ் தீபாவளி என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி தீபாவளி இன்னைக்கு என்ன ஃபுல்லா குடிக்க வச்சு மட்டையாக்கி வெடி வெடி விடாம பண்ணலடா. மச்சான் நீ எது கோவப்படாதரா, தீபாவளி தான் வெடி வெடிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. தீபாவளிக்கு மறுநாள் கூட வெடிக்கலாம். இப்ப தீபாவளி ஆஃபீஸ் இருந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். வெடி வெடி இப்ப வெடிக்கிறோம் போறா சாப்பிடா. ஆண்டி சொல்லுப்பா, ஸ்வீட் கொடுத்தீங்களா? அதான் பாக்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. நீ சாப்பிட்டியா? எங்க ஆண்டி, எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டாங்க ஆண்டி, ஒரு பீஸ் கூட இல்லை ஆண்டி. சரி உள்ள வந்து உட்காரு, நான் போய் கொண்டு வரேன். அப்படிங்களா, சரி சரி. இந்தாங்க டப்பா. ஹாய். இன்னும் கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். சிக்கன் இது எப்படியா திங்கணுமே. தம்பி அந்த போட்டோ இருக்குது நீயா? திரும்பிடாதடா குரு. தம்பி ஸ்வீட் எல்லாம் காலி ஆயிடுச்சு, ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண, நான் போய் செஞ்சு கொண்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, பொறுமையா வாங்க. ஐயோ பாத்துட்டாங்களே. டேய் சாப்பாடு அப்படியே இருக்கு, சிக்கன் மட்டும் சாப்பிட்டுருக்க. சரி இரு நான் போய் கொண்டு வரேன். நல்ல வேலை நம்ம சாப்பிட்டதை பார்க்கல. தம்பி இந்தாடா சிக்கனு. தம்பி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு, இரு நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஆண்டி, நோ ப்ராப்ளம். ஐயோ ரெண்டு பீஸ் தின்னோன்னு மறுபடியும் திங்கணும் போலயே இருக்கே. ஏதாவது பண்ணுவான். தம்பி தம்பி என்னப்பா வெறும் சோறையே தின்னுட்டு இருக்க, சிக்கன்லாம் சாப்பிட்டாதான் உடம்புக்கு வலுவு. சிக்கன் எப்படி சாப்பிடணும் உனக்கு இப்ப சொல்லித்தரேன். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் பீஸ் எடுத்துக்கணும், அப்புறம் ஆண் வயத்த வந்து அப்பாடா தீபாவளிக்கு ஒரு நாலு சிக்கன் பீஸ் சாப்பிட்டாதான் மனசு நிம்மதியா இருக்குப்பா. தம்பி இந்தாங்க ஸ்வீட் ரெடி. கொடுங்க கொடுங்க. இன்னும் மறுபடியும் பாக்குறாங்க. ஐயோ முறைக்கிறானே. டேய் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு சிக்கன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. சரி இரு நான் போய் கொண்டு வரேன். தம்பி நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. அந்த சிக்கனையும் இவங்கிட்டே கொடுங்க. ஏண்டா நீங்க சிக்கன் குத்தீங்க, நான் தான் சாப்பிட்டேன், இவன் தான் சாப்பிட்டான். ஐயோ கோத்து விட்டானே. வெக்கமா இல்ல உனக்கு, சின்ன பையன்கிட்ட போய் சிக்கனை புடுங்கி தின்னு இருக்க. ஐயோ குண்டு திட்டு, எப்படி சமாளிக்கலாம் இப்ப பர நடிப்பா. என்னடி இப்படி சொல்லிட்டீங்க. ஐயோ அடுத்து என்ன சொல்றது, எங்களை மாதிரி பேச்சுலர்ஸ் ரூம்ல இருக்கவங்களுக்கெல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்க ஆன்டிஸ்லாம், ஆன்டிஸ் இல்ல இன்னொரு அம்மா நம்பிருச்சு போலயே. நடிப்போம். சாரி ஆண்டி. சரி இருப்பா, நான் உனக்கும் தட்டில் சாப்பாடு போட்டு சிக்கன் வச்சு எடுத்துட்டு வரேன். அப்பட நம்பிருச்சு. சரி ஆண்டி. ஆண்டி சொல்லுப்பா. தம்பிக்கு வச்ச மாதிரி ரெண்டு பீஸ் வைக்காதீங்க, ஒரு நாலு பீஸா வைங்க. சரி இருப்பா நான் போய் கொண்டு வரேன். அத்த ஐயோ இவனா வாடா. அத்த நீங்க குத்த ஸ்வீட் டப்பா அம்மா குத்துட்டு சொன்னாங்க. அத்த என்னங்க அத்த? ஐயோ பாத்துட்டானே கேஷுவலா ராகுரு. அத்த இவனையா அத்த வீட்டுல உட்கார வச்சுக்கிறீங்க, அச்சு வெள்ள தத்துங்க. அத்த அப்படிலாம் சொல்லாதடா, பக்கத்து வீட்டுல இருக்கிற பேச்சுலர்ஸ்க்கு நாங்க ஆண்டி இல்ல நாங்க அம்மா மாதிரி, அதனாலதான் தீபாவளி அன்னைக்கு அம்மா கையால பண்ண சிக்கனை சாப்பிடணும்னு வந்திருக்கான். அத்த நீனா லூசா, அப்படிதான் எங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கு வச்சிருந்த கறி எல்லாம் தின்னுட்டு போயிட்டான். இப்ப
இப்படி எல்லார் வீட்டுக்கும் போய் ஏமாத்தி ஏமாத்தி சிக்கன் சாப்பிட்டு இருக்கியே, வெக்கமான உனக்கு. இதெல்லாம் பார்த்தா பேச்சுலர் ரூம்ல இருக்க நாங்க தீபாவளிக்கு சிக்கன் சாப்பிட முடியுமா? போங்க அண்டி, போய் எத்துருவாங்க. டேய் என்னடா என்ன புது ட்ரெஸ் போட உட்காந்துருக்க, சீக்கிரம் கிளம்புடா, படத்துக்கு டைம் ஆகுது. டேய் உனக்கு என்ன விளையாண்டாவும் மச்சான், ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவேன், கிளம்பிடலாம். மச்சான் நான் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்கடா. வரலையா? ஏன்? எனக்கு உடம்பு சரியில்லை நினைக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. டேய் உன்னை பார்த்தா உடம்பு சரியாத மாதிரி தெரியலடா. சரி உன் புது சொக்கா எங்க? டேய் கேக்குறான்ல சொல்றா. எடுக்கலடா, என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ட்ரெஸ் எடுக்க போக மீதி காசு இருந்தது, எங்க அம்மா மளிகை கடை கொடுக்கணும்னு கேட்டாங்கடா, அதான் கொடுத்துட்டேன். மச்சான் என்ன மாதிரி இந்த மிடில் கிளாஸ் வந்த பசங்களுக்கெல்லாம் இந்த தீபாவளிக்கு பிறந்தநாளைக்கு ட்ரெஸ் எடுத்து போடுறதெல்லாம் 10 வயசோடய முடிஞ்சிடும்டா. இந்த வயசுலாம் சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கொடுக்கவே கரெக்டாக இருக்கும், இதில் எங்கடா புது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறது? என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைடா, நீங்கள் போயிட்டு வாங்கடா. டேய் தெரியும்டா, இந்த மாதம் ரூம் ஷேர் கம்மியாக கொடுக்கும்போதே உன்கிட்ட கையில் காசு இல்லைன்னு. மச்சான் அதை எடுத்து கொடுறா அவன்கிட்ட. ஏமாச்சா மச்சான், ஃபேமிலியெலாம் விட்டுட்டு வெளியூர்லேருந்து இங்கே பசங்களாம் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறத வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வேணால் பேச்சுலர் ரூமாக தெரியலாண்டா. ஆனால் பேச்சுலர் ரூமில் இருக்கிற நமக்கு மட்டும்தான்டா தெரியும், நம்மளாம் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளும் ஃபேமிலி தான். இன்றைக்கி உங்ககிட்ட இல்லை நான் வாங்கி தரேன், நாளைக்கு என்கிட்ட இருக்காது நீ வாங்கி தரப்போகிற, இதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்குற ஃபேமிலிக்கெலாம் புரியாதுடா, நம்மளை மாதிரி பேச்சுலர் ரூமில் இருக்கவனுக்கு மட்டும்தான்டா புரியும். தேங்க்ஸ் மச்சான். உன் தேங்க்ஸ் அதுக்கு குப்பையில் போடுறா, சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வாடா, படத்துக்கு டைம் ஆகுது. டே நீ ஹோட்டலுக்கு போகிறோம், செலவு ஏந்து செம்மையாக சாப்பிட்றோம். ஹோட்டலு தேட்டருக்கெலாம் அப்புறம் போய்க்கலாம், ஃபஸ்ட்டு வாங்கடா தீபாவளிக்கு வெடி வெடிப்போம்டா. கஷ்டப்பட்டு ஓனர் எடுத்து வெடி வாங்கி வந்துருங்கடா, வாங்கடா வெடிப்போம். நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கிற ஒரு உறவு நண்பன் மட்டும்தாங்க.